அடேங்கப்பா அப்படின்னு சாக்காகிற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நாக்காலேயே ஃபேன் எடுத்துறது, முடியாலேயே கேண்டில் அணைக்குது குட்டியான பாடி பில்டர், பபிள்ஸ் உள்ளேயே பபிள்ஸ் வரவர், சுத்தியால தேங்காய் உடைச்சு பார்த்துருப்பீங்க ஆனால் கண்ணை கட்டிக்கிட்டு ஒருத்தரை சுத்தியும் தேங்காய் வச்சு உடைச்சவர பார்த்துருக்கீங்களா? அம்மா அடியே, இந்த பொண்ணுக்கு உண்மையாவே வாய் ரொம்பவும் நீளம்தான். கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் தங்களோட பேரை பதிவு பண்ண சிலரை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவை சேர்ந்த 26 வயதுடைய பிரதீக் மோஹித்தி, இவருடைய வாழ்க்கை பல பேருக்கு மோட்டிவேஷன் கூட சொல்லலாம். இவர் பறக்கும்போது அவருடைய கைகளும் கால்களும் நம்ப முடியாத அளவுக்கு சின்னதா இருந்துச்சு. அவரால் தனியா நடக்கவோ நகரவோ முடியாதுன்னு அவர் கூட எப்பவும் ஒருத்தர் துணைக்கு இருந்துகிட்டே இருக்கணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. நிறைய நண்பர்களும் கிராம மக்களும் இவரை பல முறை கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் இவருடைய மாமா ஜிம்முக்கு போறதை பார்த்து இவரு போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. மார்னிங்ல 30 நிமிஷம் ஜாக்கிங், ஈவினிங்ல 2 மணி நேரம் ஜிம்ல ஒர்க் அவுட்னு கடுமையான உடற்பயிற்சியை வழக்கமா மேற்கொண்டு வந்தாரு. பயங்கரமா பாடியை பில்டப் பண்ண இவரு மாவட்டம் மாநிலம் தேசிய அளவுல 40க்கும் மேற்பட்ட பாடி பில்டிங் காம்படிஷன்ல கலந்து அசத்தி இருக்காரு. உலகத்திலேயே மிகவும் குட்டியான பாடி பில்டர்னு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல 3 அடி 4 இன்ச் உயரத்துல பெயரை பதிவும் பண்ணியிருக்காரு. உயரம் குறைவா இருந்தாலும் கனவுகள் பெருசா இருக்கணும், அர்ப்பணிப்புடன் கடினமா உழைச்சா சத்தியமா எல்லாமே சாத்தியம்னு சொல்றாரு. மெழுகுவர்த்திய கையால் அணைச்சு பார்த்திருப்பீங்க, வாயால ஊதி அணைச்சு பார்த்திருப்பீங்க, ஹேராலேயே கேண்டில் அணைச்சு பார்த்திருக்கீங்க. இந்தியாவை சார்ந்த சின்ன பொண்ணு அனுராதா மண்டால் தன்னோட ஹேராலேயே கேண்டில் அணைச்சு சாதனை பண்றாங்க. பிப்ரவரி 2011 ஒரு நிமிடத்துல 26 மெழுகுவர்த்திய முடியால அணைச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புக்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இங்கிலாந்தை சேர்ந்த 26 வயசே ஆன ஃப்ளோசிங்கிற குட்டியான கியூட்டான பூனைக்குட்டி தான் உலகத்திலேயே வயசான பூனைக்குட்டின்னு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்கு. சாதாரணமா ஒரு பூனையுடைய வாழ்நாள் 10 to 15 வருஷங்கள் தான். ஃப்ளோசி 26 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கிறது பலராலையும் ஆச்சரியமா பார்க்கப்படுது. இது மனிதனுடைய வாழ்நாள் ஆண்டுகள்ல தோராயமாக 120 வருடம்னு சொல்றாங்க. வயசாகிறதால பூனையுடைய காது கேட்கும் திறனும் பார்வையும் குறைஞ்சுகிட்டே வந்தாலும் ஃப்ளோசி இன்னும் ஆரோக்கியமா தான் இருக்காங்க. ஃபேன் ஓடலைன்னா விரல விட்டு சுத்தி பார்த்திருப்பீங்க. அமெரிக்காவை சார்ந்த எல்லிஸ் லாமோருங்கிற பெண்மணி தன்னுடைய நாக்கால ஓடுற ஃபேனை நிறுத்த முயற்சி செய்யறாங்க. அவங்களுடைய சாதனையை ரெக்கார்டா பதிவு பண்ணணும்னு நினைச்சு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட்டும் பண்றாங்க. ஒரே நிமிஷத்துல 32 ஃபேனை தன்னுடைய நாக்காலேயே நிப்பாட்டி கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் தன்னுடைய பேரை பதிவு செய்யறாங்க. நான் இந்த சாதனையை செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அசரிதா ஃபர்மன்ங்கிற யுஎஸ்ஏவை சேர்ந்த ஒரு பெரியவர் ஒரே நிமிஷத்துல 35 ஃபேனை தன்னுடைய நிறுத்தி எல்லிஸுடைய சாதனையை முறியடிச்சிட்டாரு.
எல்லிஸ்லாமருடைய சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்காம போயிருச்சு. பாவம். சைனா தாய்வானை சார்ந்த சூச்சங் தாய் என்ற இளைஞர் 2021 மே 3 ஒரு பெரிய சோப் பபுள்ல 1339 குட்டி 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 பபுள்ஸ் நிரப்பி கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்காரு. இது 2015 779 சோப் பபிள்ஸ் நிரப்பி இவர் செஞ்ச சாதனையை இவரே பீட் பண்ணியிருக்காரு. வாயுள்ள பிள்ளை பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அமெரிக்காவை சேர்ந்த சமந்தா ராம்ஸ்டில் என்ற பெண்மணி டிக்டோக்ல வீடியோஸ் போட்டு மக்கள் கவனத்தை ஈர்க்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பாட்டு பாடுறது, நகைச்சுவை பண்றதுன்னு பல வீடியோக்களை இவங்க அப்லோட் பண்ணி யாருமே பார்க்கலையா. ஆனா ஒரு நாள் தன்னோட வாயை எவ்வளவு அகலம் திறக்க முடியும்னு ஒரு வீடியோ போட்டாங்களாம். அந்த வீடியோ பலரையும் ஆச்சரியப்படுத்தி வேற லெவல்ல வைரல் ஆச்சான். அவங்களுடைய வாய் தான் அவங்கள ஃபேமஸ் ஆக்கும்னு அவங்க கூட நினைச்சு பார்க்கலையா. இவங்க குழந்தையா இருக்கும்போது பெரிய வாய் பேசும் பொண்ணுன்னு கிண்டல் செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டாங்களாம். ஆனா இவங்க தான் 6.52 சென்டிமீட்டர் ஆர் 2.56 இன்சஸ் நீளம் கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய வாயுடைய பெண் என்று கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல பேரை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க.